தமிழ்நாட்டை நிரந்தரமாக திமுக தான் ஆள வேண்டும் என்ற கருணாநிதியின் கனவை நிறைவேற்றுவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தென்மண்டல அளவிலான வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி பாசறை கூட்டம் ராமநாதபுரத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்தது. அதில் தென் மாவட்டங்களில் உள்ள 10 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், முகவர்கள் மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஏராளமான திட்டங்களை திமுக அரசு செய்து கொடுத்துள்ளதாகவும், திமுக அரசின் திட்டங்களால் பின்தங்கியிருந்த ராமநாதபுரம் மாவட்டம் தற்போது முன்னேறியிருப்பதாகவும் பெருமிதத்துடன் கூறினார். ராமநாதசாமி கோவிலில் தங்கத்தேரை ஓட வைத்ததும் திமுக ஆட்சிதான் என்றும், ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு காவிரி கூட்டுக் குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்ததும் திமுக அரசு என்றும், 5000 சுனாமி மறுவாழ்வு குடியிருப்புகளை கட்டிக் கொடுத்தது திமுக அரசு என பட்டியலிட்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டை திமுக தான் நிரந்தரமாக ஆள வேண்டும் என்ற கலைஞரின் கனவை நிறைவேற்றுவோம் என உறுதிபட தெரிவித்தார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.